ஹாய், இன்றைக்கி நாம் ஸ்வீட் கார்ன் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக குறைகிறப்ப வந்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஸ்வீட் கார்னை வந்து நான் உதுத்து வச்சுருக்கேன், இதையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன் முன்னாடியே. ஸோ இப்போ சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு சுற்று விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி அரைடும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதை மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டோன்னா இந்த வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது கூட ஒரு வெங்காயத்தை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. நம்ம யூஸ்வலாக வடைக்கு எந்த மாதிரி இது இன்க்ரீடியண்ட்லாம் சேர்ப்போமோ அது எல்லாமே சேர்த்துருக்கேன், அப்போ தான் அது கரெக்டான டேஸ்ட் வரும்ன்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பதம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதுக்கு வேறு தண்ணியோ மாவோ வேறு எதுவும் சேர்க்கணுன்ற எதுவுமே தேவையில்லை, அப்படியே நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும். லைட்டாக இந்த மாதிரி கையில் எடுத்து வடை மாதிரி தட்டினீங்கன்னா ஷேப் வந்துடும். இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும், அவ்வளோதான். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா வடையும் போட்டாச்சு, இது ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வெளியில் மட்டும் நல்லா கருகிடும், உள்ளே வந்து அந்த மாவு மாதிரி இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தோன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் வரும். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரேஷ்மா ஹோம் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.